ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு டிராவல் பிளாக் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். இந்த வீடியோ எப்போ வருதுன்னு தெரியல, நியூ இயர் முடிஞ்சு வருதா இல்ல நியூ இயர் அன்னைக்கு வருதா என்னன்னு தெரியல. நான் வந்து இந்த வீடியோ எப்ப எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃப்ரைடே ஆஃப்டர்நூன் எடுத்துட்டு இருக்கோம். சோ இப்போ நாங்க கிளம்பிட்டு இருக்கோம், போய் நம்ம என்னென்ன பண்றோம், எங்கெல்லாம் போறோம் அப்படிங்கறத பாக்கலாம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பியாச்சு. நானும் சிவானியும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டயர்டாக தான் இருப்போம், ஏன்னா வந்து இது திடீர் பிளான் அப்படிங்கிறதுனால ஃப்ரைடே மார்னிங் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணது, பேக் பண்ணது எல்லாமே. ஸோ அதனால தான் கொஞ்சம் டயர்டு. நாங்கள் ஃபஸ்ட்டு எங்கே போகிறோம் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நாங்கள் வந்து இந்த ட்ரிப் வந்து மசுனகுடிக்கு போகிறதுக்கு தான் பிளான் பண்ணியிருந்தோம். மசுனகுடி தான் இப்போ போயிட்டுருக்கோம். மசுனகுடி வந்து ஏன் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அங்கே வந்து எங்கள் பிரதரின்லாம் இருக்காங்க. ஸோ அவங்கள பார்த்துட்டு நம்ம வந்து இந்த நியூ இயரும் அங்கே ஒரு 2 days இருந்து செலிப்ரேட் பண்ணிட்டு வரலாம் அப்படிங்கிறத பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்காக தான் இப்போ வந்து நம்ம போயிட்டுருக்கோம். நாங்கள் எப்படி போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காரில் தான் போனோம். ஆனால் வந்து நாங்கள் டிராவல்ஸில் எடுக்கலை, ஒன் வே டாக்ஸி மூலமா நாங்கள் வந்து இதில் போகலாம் அப்படிங்கிறது தான் பிளானு. நம்ம இங்கே ஒன் வே டாக்ஸி எடுத்தோம் அப்படின்னா நம்ம போய் அங்களை ட்ராப் பண்ணிவிடுவாங்க, அங்கேருந்து நம்ம பஸ்ஸோ இல்லை அங்கே கேபோ எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் எங்களோட பிளானு. அதுவும் இல்லாமல் நம்ம ட்ரிப்கெலாம் போனோம் அப்படின்னா பட்ஜெட் கண்டிப்பாக ஜாஸ்தியாகும். அந்த மாதிரி இல்லாமல் நம்மளுக்கு ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு ட்ரிப் போகணும் அப்படிங்கிறதுனால நாங்கள் இந்த மாதிரி சூஸ் பண்ணோம். அது வந்து எங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாகவே அமைஞ்சுது. அதுவும் இல்லாமல் நான் வந்து கார் டிரைவரை நான் பற்றி சொல்லியே ஆகணும். ரொம்ப சூப்பர்வான டைப் அந்த அண்ணா. ஏன்னா வந்து அந்த அண்ணாவோட நேட்டிவ் வந்து ஊட்டி தான். ஸோ அந்த அண்ணாவுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருந்துச்சு, அது வந்து எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நாங்கள் வந்து இப்போ ஊட்டி போய் தான் மசுனகுடி போகணும். அதனால் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஊட்டிக்கு போகிறதுக்கு 2 வழி இருக்குது. ஒரு வழி வந்து கோத்தகிரி வழி, இன்னொரு வழி வந்து குன்னூர் வழி. குன்னூர் வழியாக போனோம் அப்படின்னா நிறைய பென்ஸ் இருக்குது, அதில் போனோம் அப்படியே வளைஞ்சு வளைஞ்சு போகும்போது தலை சுற்றும், வாமிட் வரும், இது நிறையா பேர்த்துக்கு நடக்கும். ஸோ அதை நாங்கள் வந்து தவிக்கிறதுக்காக, அதுவும் இல்லாமல் சிவானி ஃபஸ்ட் டைம் வந்து ஹில் ஸ்டேஷன் வரா, ஸோ அவளுக்கு இந்த மாதிரி எதுவும் ப்ராப்ளம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் கோத்தகிரி வழி வந்து சூஸ் பண்ணோம். அதில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதில் வந்து ரொம்ப கம்மியான பென்ஸ் தான், ஒரு 7 to 8 பென்ஸ் தான் இருக்கும். ரோடும் நல்லா சூப்பர்பாக இருந்துச்சு, நல்லா ஸ்மூத்தாக எங்களை கூட்டிகிட்டு போய் அந்த அண்ணா விட்டுட்டாங்க. உங்களுக்கு யாருக்காவது வந்து ஊட்டிக்கு போகிறப்ப இந்த மாதிரி உங்களுக்கு தலை சுத்தல், வாமிட், மலை ஏறினா வரும் அப்படின்னா நீங்கள் இந்த வழியை சூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப பெஸ்ட்டான வே இது. போகிற வழியெலாம் பார்த்தீங்க அப்படின்னா குரங்கெலாம் இருந்தது, அதெல்லாம் பார்த்துட்டு சிவானி ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து ஊட்டிக்கு கொஞ்சம் முன்னாடி வந்தாச்சு. அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே அந்த கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு. ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா மிஸ்ட்டு இருந்தது, அதே மாதிரி குளிர் செம்மையாக இருந்துச்சு. சரி, அங்கே இறங்கி ஒரு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து அங்கே இறங்கி என்ஜாய் பண்ணோம். சூப்பராக இருக்குது சிவனி. எங்க வந்திருக்கோம் சிவானி? மசுனகுடி போறோம். ஊட்டிக்குள்ள இருக்கோம். இப்போ கிளைமேட் எப்படி இருக்கு சிவானி? இங்க பாரு, இங்க பாருங்க. ஏண்டி கார்ல உட்காந்து அப்படி பேசிட்டு வந்தா இப்ப எதுவும் பேச மாட்டேங்கிற? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் வெல்கம் டு அவர் சேனல். அம்மாக்கு கை நடுங்குது சீக்கிரம். சிவானி வந்து ரொம்ப அந்த கிளைமேட்டை என்ஜாய் பண்ணதுனால ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆயிட்டா. ஸோ அதனால தான் கண்டபடி உளறி கடந்தா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம திரும்ப மலையேற ஆரம்பித்தாச்சு. போகிற வழியெலாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மிஸ்ட்டு வந்து நல்லா ஃபார்ம் ஆகி, வர வழியில் வந்து வெஹிக்கல்ஸே எதுவுமே தெரியல, அந்த அளவுக்கு மிஸ்ட் இருந்துச்சு.
அதே மாதிரி அங்கங்கே எல்லோரும் காரை நிறுத்திட்டு அந்த கிளைமேட்டை வந்து நல்லாவே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்களும் வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஊட்டிக்கு முன்னாடி தொட்டபேட்டா வந்தாச்சு. ஆக்சுவலாக நாங்கள் பிளான் பண்ணது பார்த்திங்க அப்படின்னா மசனக்குடி மட்டும்தான், ஊட்டி பிளான்லே இல்லை. ஸோ அங்கே போயிட்டு ஆனால் வந்து எங்களுக்கு பிளான் மாறிடுச்சு. சரி வரும்போது தொட்டபேட்டா போகலாம் அப்படிங்கும்போது அங்கே வந்து ரோடு பிளாக் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது போக முடியாது. அதனால் இப்போ நம்ம வந்து நேராக மசனக்குடிக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். மசனக்குடி பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஏரியா, அனிமல்ஸ் எல்லாம் வந்து ரோட்லேயே நடமாடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. நிறைய யானை, மான், அதே மாதிரி புலிலாம் கூட இருக்கும், அது வந்து ரோட்டில் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் பயந்துக்கிட்டே போனோம், வர வழியில் ஏதாவது யானைக்கிட்ட மாட்டிடுவோமோ என்னன்னு சொல்லிட்டு. ஆனால் சிவானியும் வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தால் யானையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எங்கள் டைமா என்னன்னு தெரியல, அங்கே போகிற வழியில் ஒரு யானையை கூட காணோம். நாங்களும் சரி பார்ப்போம் இது பண்ணிட்டே இருந்தோம். ரொம்ப எங்களுக்கு வந்து டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு. ஆனால் வந்திருந்தாலே எங்களுக்கு ஒரு பயம் இருந்திருக்கும் தான், அது வராததுனால அதை பார்க்கணுன்ற ஒரு ஆர்வம் இருந்துச்சு. கடைசி வரைக்கும் யானை வரவே இல்லை. சரின்னு சிவானியை வந்து சமாதானப்படுத்தி, சரி நாளைக்கு பார்த்துடலாம் சிவானி அப்படின்னு சொல்லிட்டு அவளை சமாதானப்படுத்தணும். ஏன்னா வந்து அது நியூ இயர் டைம்னால ரொம்ப க்ரௌடாக இருந்தது மசனக்குடியில். ஸோ பஸ்ஸு காரெல்லாம் அடிக்கடி போயிட்டே இருந்ததுனால அங்கே வந்து யானையெல்லாம் வந்து வெளியே வரல. அங்கே வந்து அப்படியே மசனக்குடி போயாச்சு. போனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து வீடியோவை எடுக்கல, ரொம்ப டயர்டாயிடுச்சு. மசனக்குடியில் நாங்கள் எங்கே ஸ்டே பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய பிரதர்லா வீட்டில் தான் ஸ்டே பண்ணோம். ஃப்ரைடே நைட் மட்டும்தான் அங்கே ஸ்டே பண்ணோம். ஸோ அடுத்த நாள் வந்து நாங்கள் எங்கே போனோம், என்ன பண்ணோம், எங்கே ஸ்டே பண்ணோம் அப்படிங்கிறத உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன்.